வெல்கம் டு எம்எஸ்ஏ கிரிக்கெட் பிக் பாஸ் லீகோட 51st மேட்ச் பெர்ஸ்காட்சஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். ரெண்டு டீமே டாப் 2க்குள்ளே ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைட் சான்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெர்த்தில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபியூசிங் ட்ராக்கு, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பேசருக்கு எடுக்கிற மாதிரி லோ ஸ்கோராக அமைஞ்சிருது. இன்னொரு சைடு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 200+ அப்படின்ற மாதிரி போகுது. இதனால் ஒரு கன்ஃபியூசிங் ட்ராக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இருந்தாலும் ஒரு சின்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம். பெர்த்தை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் மேட்ச், வின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஹோம் பிச்சில் கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்றனால அதுக்கு தகுந்த மாதிரி பிச்சை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக இதுக்கு முன்னாடி மேட்ச் ஸ்டார்ஸோட விளையாண்டாங்க. ஸ்டார் சைடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்க ஒரு யூனிட்டு. அதே நேரத்தில் பேசருக்கு அவங்க சைடு ஆள் இல்லாமல் இருந்தாங்க, நிறைய பேர் இன்ஜுரி அப்படின்ற சுச்சுவேஷனில். அந்த டைமில் பேசருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிச்சை ரெடி பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா கோல்மேன் திடீர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. அகேன்ஸ்ட் அவங்கள்ட்ட ஒரு 80+ ஆல் அவுட் ஆனாங்க. அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதே மாதிரி எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர் அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்ட்ரைக்கர் சைடை பொறுத்த வரைக்கும் சிடில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கில் தான் நிறைய விக்கெட் எடுப்பார். இங்கே பில்லி ஸ்டான்லக் சூப்பரான பவுலர் ஃபாஸ்ட் ட்ராக்கில். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் கொஞ்சம் புவராக இருந்துகிட்ருக்கு. அந்த காரணத்தினால இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பேச ட்ராக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ரெண்டு டைப் ஆஃப் டீமாக எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டீம் நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெர்ஸ்காட்சஸ் சைடில் சில சேஞ்சஸ், சில முக்கியமான பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்க. டர்னர் உள்ளே வந்திருக்காரு. ப்ராபப்ளி குர்திஸ் பேட்டர்சன் பதிலாக வந்து டர்னர் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் 11க்குள்ளே. அதே நேரத்தில் டிம் டேவிட்டுக்கு பதிலாக ஜோயல் பாரிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் பேட்ஸ்மேன் அப்படி தேவை அப்படின்னா டிம் டேவிட்டே உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜோஸ் இங்கிலீஸ், லியாம் லிவிங்ஸ்டோன் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. குர்திஸ் பேட்டர்சன் ஒன் டவுன் ஸ்டேஜில் இறங்குவாரா அப்படின்றது கொஸ்டின் தான். ஏன்னா கம்ரன் பான்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் பெர்த்தில் சூப்பராக விளையாடுவார். ஒன் டவுனில் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெர்ஸ்காட்சஸில் இந்த கன்ஃபியூஸ் இருக்குது. யார் வந்து முன்னாடி இறங்குறாங்க, யார் பின்னாடி இறங்குறாங்க அப்படின்ற கன்ஃபியூஸ் இருக்குது. மிச்சல் மாஸ் அவர் தான் கேப்டன்சி பண்ணுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அவரோட எபிலிட்டியை ஷோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்டர்நேஷ்னலில் கலந்துக்கணும் அப்படின்ற ஃபீலோடு இருக்கார். அதனால் நிறைய ஓவர்ஸ் போடவும் ட்ரை பண்ணுறாரு. 4 ஓவர் கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒன் டவுன் செகண்ட் டவுன் ஸ்டேஜில் இறங்கி ஸ்கோரும் பண்ணுவார். பெர்த்தில் நல்லாவும் விளையாண்டுருக்கார். அதனால் சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆஸ்டன் நாகர் பொறுத்த வரைக்கும் சூப்பர் சாய்ஸ். இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக விளையாண்டார். நல்ல பேட்டிங் பவுலிங் அப்படின் மாதிரி இன்டென்ட்டை காட்டினார். இங்கேயும் அது மாதிரி பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பிச்சை எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கணும். டிம் டேவிட் இவரோட பொசிஷன் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அந்த பிளேஸில் ஜோயல் பாரிஸ் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேஸில் சூப்பராக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஜோயல் பாரிஸ். அதே நேரத்தில் எக்கனாமியாகவும் வீசுவார். கிறிஸ் ஜோர்டான் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த ஸ்டார்ட் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. ஜியோ ரிச்சர்ட்ஸன் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர். பர்த்தில் நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலராக இருந்திருக்காரு. மேட் கெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்ட் இல்லை, அப் டவுன் அப்படின்ற மாதிரி. ஒரு மேட்ச்சில் பயங்கரமாக விக்கெட் எடுக்கா, ஒரு மேட்ச்சில் அப்படியே டவுன் ஆகிற அந்த மாதிரி ஒரு பிளேயராக இருக்கார். ஃபார்வர்ட் அகமதை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் எந்த அளவுக்கு இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். அந்த சைடு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஃபார்வர்ட் அகமது ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் சில டைம் வந்து கூகுளி இந்த மாதிரிலாம் போட்டு விக்கெட் எடுக்கவும் செய்கிறாரு. இந்த பிச்சு பெருசாக சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாக் பெதரால், பிளிப்சால் ரெண்டு பேரும் விளையாடுறாங்க ஓப்பனிங்கில். ரெண்டு பேரும் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா பேஸ் பிச்சில் அவங்க ரெண்டு பேரும் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட் அதே மாதிரி தான் சூப்பரான பிளேயர். ஓவர்ஸ் வீசுவாரா அப்படின்றது கொஸ்டினாக தான் இருக்குது. ஸ்பின் ஃபேவர் பிச்சிலே ஓவர் வீசலை அப்படின்றனால ப்ராபப்ளி ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னே பார்க்கலாம். அலெக்ஸ் கேரியை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், எந்த டவுட்டுமே இல்லை. விக்கெட் கீப்பர் அடிஷ்னல் ஆப்ஷன் அப்படின்றனால நல்லா பார்க்கலாம். ஜனார்தன் வெல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுன் அடுத்தது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அதே நேரத்தில் அந்த சைடு பவுலர்ஸையும் பார்க்கணும். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜனார்தன் வெல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்டர் எஸ்டிமேட்டாக சொல்லியிருந்தோம். அது பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த நேரத்தில் லாஸ்ட்ல அதாவது ஸ்லாக் ஓவரில் பவுலர்ஸ் வந்து சுமாராக இருந்தார். அதனால ஜனார்தன் வெல்ஸ் சூப்பராக விளையாண்டாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெர்த்தில் சூப்பரான பவுலர்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஜனார்தன் வெல்ஸ் வரைக்கும் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் அவ்வளோ தூரம் வருமா அப்படின்றது கொஸ்டினாக இருக்குது. அதே பவுலிங் ட்ராக்காக இருந்தால் ஜனார்தன் வெல்ஸ் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுவாரா அப்படின்ற கொஸ்டினும் இருக்குது. இருந்தாலும் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸ்மால் லீக்ல மிஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது மைண்டில் கன்ஃபியூஸோடு இருக்குது. மாத்யூ சாட்டை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற சான்ஸை நல்லா யூஸ் பண்ணுறாரு. பவுலிங் அப்படின்ற வகையில் பண்ணுறதில்ல அப்படின்றது மாதிரி
மாதிரி பார்க்குறோம். மிச்சல் நேசர் பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவரோட பேஸில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேணாம், ஏன்னா வந்து இப்போதைக்கு டவுன் அப்படின்ற வகையில் பேட்டிங் அப்படின்றது டவுனாக இருக்காரு. இதே நேரத்தில் பவுலிங் அப்படின்றது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் நம்மளோட கிரெடிட் அப்படின்னு வகையில் பார்க்கலாம், 9.5 இருக்குது, அவர் எடுக்கலாமா அப்படின்றது க்வெஸ்சனாக இருக்குது. பீட்டர் சீடில் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக கலக்கலாக பவுல் பண்ணியிருந்தார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருப்பார் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா பேர்த்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக சப்போர்ட் அவருக்கு இருக்குமான்னு தோணலை, ஏன்னா வந்து ஒரு ஸ்லோ ட்ராக்ல நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். விஸ்வேகர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும், சூப்பரான பவுலர், லாஸ்ட் ரெண்டு மேட்ச் அவங்க கலக்கிட்டு இருக்காரு. பில்லி ஸ்டான்லேக் ஆர் பீட்டர் சிடில், இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒரு எடுத்திருக்கலாம் நீங்கள் இந்த லீகை பொறுத்த வரைக்கும் நான் காமிக்கிற டீம்ல சேஞ்ச் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பில்லி ஸ்டான்லேக்கு பதிலாக பீட்டர் சிடில் எடுக்கலாம். அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது ஒரு ஏற்கனவே விக்கெட் எடுத்தனால அது வரலாம். பில்லி ஸ்டான்லேக் பொறுத்த வரைக்கும் லேக்ல இருக்காரு, இந்த பிச் அவருக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பிச்சாக இருந்தாலும் விக்கெட் எந்த அளவுக்கு எடுப்பார் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஹாரி கன்வே, எல்லியம் ஓ கன்வர் ரெண்டு பேருமே பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். டாப் 11 இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஜோஸ் இங்கிலீஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளேயர், அவங்களோட ஹோம் இதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றனால கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மிச்சல் மாஸ், லியாம் லிவிங்ஸ்டோன் இவங்கெல்லாம் எஃபெக்டிவாக இருப்பார். லியாம் லிவிங்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் சில ஓவர்ஸும் வீசுறார் அப்படின்றதுனால நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை பேஸில் கண்டிப்பாக சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், இங்கிலீஷ் கண்டிஷன் மாதிரி இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும், இதனால எக்ஸ்ட்ரா பேஸோடு வரும் அப்படின்றது டவுட்டே இல்லை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் அப்படின்றதுனால செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் பேஸ் அதிகமாக வரும், அதனால டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேஃப் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மாஸ், லியாம் லிவிங்ஸ்டோன், ஜோஸ் இங்கிலீஸ் அண்ட் அலெக்ஸ் கேரி அப்படின்னு பார்க்கலாம். ரிஸ்கி கேப்டன் அப்படி பார்க்கும்போது பிலிப் சால்ட், ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன், கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். டிராவிஸ் ஹெட், ஜாக் பெதரால்ட் அப்படின்ற மாதிரி ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கலாம். என்னோட டீமை ஷோ பண்ணிடுறேன், ஜோஸ் இங்கிலீஸ், அலெக்ஸ் கேரி ரெண்டு விக்கெட் கீப்பரும் இருக்கணும். பேஸ் பிச்சு கண்டிப்பாக விக்கெட் கீப்பர் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் டாப் ஆர்டரில் இருக்கிற பிளேயர்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லிவிங்ஸ்டோன் விக்கெட் கீப்பர், ஸோ வைஸ் கேப்டன் அப்படின் மாதிரி சாய்ஸாக எடுத்திருக்கேன். கேப்டனாக மிச்சல் மார்ஸ் ஓவர்ஸ் அதிகமாக போடுறதுனால அந்த ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அதே நேரத்தில் பெர்த்தில் நல்லாவே விளையாடுறாரு, அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். லிவிங்ஸ்டோன் சூப்பரான சாய்ஸ் வைஸ் கேப்டனுக்கு, சில ஓவர்ஸ் வீசி விக்கெட் எடுக்கும் வாய்ப்பு இருக்குது. சால்ட்டு, வெதரால்டு எடுத்திருக்கேன். இந்த கொஸ்டின் நிறைய பேர்த்துக்கு வெதரால்டு ஏன் எடுக்கணும் அப்படின்றதுலாம் பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. கன்ஃபியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சைடு அது பெர்த் சைடு பார்த்தீங்கன்னா யார் முன்னே இறங்குவா யார் பின்னாடி இறங்குவா அப்படின்ற கொஸ்டினோடு இருக்குது. குர்டிஸ் பேட்டர்சன் லாஸ்ட் மேட்ச் இறக்குனாங்க, அவரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளேயர், எந்த டவுட்டும் இல்லை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கம்ரான் பான்க்ராஃப்ட் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்ரான் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இறக்கிறதுனால அவரோட ஃபார்ம் கொஞ்சம் தடுமாறுதோ அப்படின்னு மாதிரி தோணுது. அதனால் ஸ்டாண்டர்ட் பிளேயர், ஓப்பனிங் பிளேயர் அப்படின்ற வகையில் ஜாக் வெதரால்டு கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இருந்தாலும் ஜோர்டான் ரிச்சர்சனுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. வெதரால்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேஸ் பிச்சாக இருந்தால் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே இல்லாமல் நல்ல சாய்ஸாக நான் பார்க்குறேன். பிலிப் சால்ட்டு சூப்பர் சாய்ஸு. இங்கே ஆல்ரவுண்டர் சைடு நேசர், மிச்சல் மார்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கேன். நேசர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அகருக்கு ஓவராக நாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அகர் ஒரு சூப்பரான சாய்ஸு, ஃபோர் ஓவர் கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற ஒரு பிளேயராக இருக்கார். சான்ஸ் கிடைச்சா பேட்டிங் நல்லா பண்ணுவார் அப்படின்றதும் பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா பேசருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பிச்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கிறிஸ் ஜோர்டான், ரிச்சர்ட்சன், ஸ்டான்லேக், ரெஸ் அகர் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஸ்டான்லேக்கு பதிலாக 8.5 கிரெடிட் தான் பீட்டர் சிடில், நீங்கள் எடுக்கணும்னா எடுத்துங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இது என்னோட டீம், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.